அத்தியாவசியமான வகையில அவங்க என்ன சேமிச்சு வச்சுக்கலாம் வீட்டுல அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அவசியங்க. முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் மளிகை பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். காய்கறிகள், கேஸ் சென்று வாங்கி வைக்கணும். இதெல்லாம் அவசியமான தேவைகள். இதோட மெழுகு ஒர்த்தி, ஏன்னா திடீர்னு பால் கட்டாத வாய்ப்பு இருக்கு, ஆனா மெழுகு ஒர்த்தி, கொசு ஒர்த்தி சுருள், இது கூட நம்ம அவசியம் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள், ஏன்னா நமக்கு திடீர்னு ஃபீவர் வரும், வெளியில போக முடியாது. மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு பல வீடுகளில் வந்து தண்ணி வந்துருச்சு, அங்க கால் புண்ணு வந்திருக்கும், அவங்க சைபால் அது கூட வாங்கி வைக்கணும், அந்த டப்பா வாங்கிக்கணும். தேவையில பால் போடுற பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். மழை பயம் போது வெளியே போகாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அவசியம். ரெண்டாவது வந்துங்க, டிவியில நீஸ் சொல்லாம கேட்கணும், வதந்தியை நம்ப கூடாது. நிறைய பேர் வந்து அங்க தண்ணி வந்து இங்க தண்ணி அது அந்த ஏரி உடஞ்சி போச்சு, இந்த ஏரி உடஞ்சி போச்சு அப்படின்னு வதந்தியை சொல்லுவாங்க. அது அதுக்கு நம்ம கேட்காம டிவி நியூஸ் வச்சுட்டு இல்லாட்டி பால் கட்ட ஆச்சுன்னா சின்ன ரேடியோ இல்லாட்டி நீங்க செல்போன் சார்ஜ் பண்ணி வைக்க முக்கியமான விஷயங்க. ஏன்னா செல்போன் சார்ஜ் பண்ணி வச்சுட்டா பல சீரியல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். பால் கட்ட ஆச்சுனா கூட செல்போன் வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது போல விஷயங்கள் இருக்கணும். தண்ணி நம்ம வந்து தாழ்வான பகுதி உள்ளவங்க ஒரு பாதுகாவலன் பகுதிக்கு அங்க போய் இருக்கிறது நல்லது. ஏன்னா பக்கத்துல ஸ்கூல் இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க வீடு இருக்கலாம், இல்லாட்டி மேல் மாடி இருக்கலாம். தண்ணி உள்ள வந்துச்சுன்னா நம்ம வெளியே அப்புறம் வெளியே போறது கஷ்டமா இருக்கும். அதனால பாதுகாவலன் பகுதிகள் போய் நம்ம தங்குறது நல்லா இருக்குங்க. வெளியூர் போறது, நாளைக்கு வந்து வெளியில போறது கூட நம்ம ரெட் அலர்ட் சொல்லிதான தேவையில்லாம வெளியே போறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு நல்லதுங்க. சரி, இப்போ சேவா பாரதி அமைப்பு வந்து இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல தமிழ்நாடுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க களத்துல இறங்கி பணி செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன அவங்க வந்து சேவைகள் செய்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? நம்ம வந்து 6ஆம் தேதி சென்னை பொறுத்தவரையும் சென்னைக்கு மணிக்கு மிக கடுமையான மழை பெஞ்சுதுங்க. அதுபோல பல பகுதியில இருந்து தண்ணி வந்துச்சு. தாழ்வான பகுதி மற்ற பகுதி கூட தண்ணி வந்ததுங்க. உடனே சேவா பாதி வேற தொண்டர்கள் இறங்கி களத்துல இறங்கி முதல்ல உணவு கொடுத்தாங்க. எங்கெல்லாம் உணவு தேவை இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு திருவெற்றியூர் சடையங்குப்பம், மணலியில பெரியார் நகர், பழைய எம்ஜிஆர் நகர், பெரம்பூர்ல ஜமாலியா பக்கத்துல மேட்டுப்பாளையம், குளத்தூர்ல புதிய லட்சுமி நகர், கொளத்தூர்ல அன்னை சத்யா நகர், அத்திப்பட்டு, தொலைப்பகல கண்ணங்க நகர், இது போல பல பகுதி சொல்ல முடியும், போரூர், இது போல பல பகுதி உடனே வந்து உணவு அங்கேயே செஞ்சாங்க. இப்ப போர்வூர்ல அங்கேயே கிச்சன் போட்டு உடனே தயார் பண்ணி சில கோயில வந்து அங்க ஹோட்டல சொல்லி பொருள் வாங்கி மாதிரி உணவு பொருள் வாங்கி உணவு கொடுத்துடும். ஃபர்ஸ்ட் நேற்றுக்கு நேற்றுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை விட்டதுனால மக்கள் தான் வந்து 70% மக்கள் வந்து வீட்டுல வந்து தண்ணி குறைஞ்சு போயிடுச்சு. அதான் மீண்டும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள நுழைய முடியல, ஏன்னா வீட்டு சதசம் இருக்கு. அவங்களுக்கு தேவையான கிளீனிங் சுத்தம் செய்யக்கூடிய ஃபினாயில் இதை போல பொருட்கள் இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாய், கொசு ஒத்தி சொல்லு, மெழுகுவர்த்தி, இந்த சைபால் அந்த பொருள் கூட நம்ம இன்னைக்கு கொடுக்க ஏற்பாடாயிட்டு இருக்கு. நேற்று கூட ஜோனல் 6ல பிளாஸ்டிக் பாய் கவர்மெண்ட்டே கேட்டாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் பாய் கொடுத்துருக்கோம். நிறைய உணவுப் பொருள் கொடுத்துருக்கோம். சில இடத்துல குழந்தைகளுக்கு பிரெட் பால் கேட்டாங்க, அதையும் கொடுத்துருக்கோம். சென்னை மூலமா எல்லா பகுதியிலும் சேவா பாதி தொண்டர்கள் வந்து இந்த கருத்து இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவும், தமிழ்நாடு பெரும்பகுதி தமிழ்நாடு இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, கணிசமான அளவுல. அங்கேயும் வந்து சேவா பாரதி தொண்டர்கள், சேவா பாரதி அமைப்பு வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்க, சென்னை தவிர அதையும் செஞ்சிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், உத்திரமேரூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், சிதம்பரம் அந்த பகுதியில சிதம்பரத்து காலையில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் அந்த உணவுப் பொருள் கொடுக்க ஏற்பாடு நடந்துட்டு அங்கேயும் செஞ்சிட்டு இருக்காங்க. அது போல போன வாரம் நடந்த கன்னியாகுமரி அனுப்பிச்சு போய் அங்கேயும் கன்னியாகுமரி நிறைய வீடுகளுக்கு போய் அப்புறம் அந்த அவங்க உணவு கொடுத்தோம். உணவு கொடுத்து மட்டுமல்ல தண்ணி வடிஞ்ச பிறகு வீடுகளை போய் சுத்தம் பண்ணி கொடுத்து அவங்க வீடு மடி குடியேறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்தோம். நம்ம தேவை தொண்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது சென்னையில பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி வடிஞ்ச பிறகு இந்த விஷயம் பண்ணுவாங்க. நேர்களை இதுவரைக்கும் சேவா பாரதி அமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மழைக்காலத்துல, இந்த அடர்மழை காலத்துல என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகள் நாம எடுத்துக்கணும், என்னென்ன அடிப்படை பொருட்களை நம்ம வந்து வச்சிருக்கணும், எப்படி நம்மள தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கறத பத்தியும், அந்த அமைப்பினர் இந்த வகையில என்ன மக்கள் நிவாரணத்துல எவ்வளவு அவங்களுடைய அர்ப்பணிப்பு, எவ்வளவு சேவை, எவ்வளவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நேர்களே, உங்கள் சார்பாக, நிலையம் சார்பாக ஸ்ரீனிவாசன் அவர்களே, உங்களுக்கு நன்றி. நன்றி.